பாருங்க फ्रेंड्स இன்னைக்கு கருவாட்டு சாம்பல் முருங்கைக்கீரை குழம்பு வைக்க போறேன் இது எப்படி வைக்கங்கறத சொல்றேன் முருங்கைக்கீரை நம்ம வந்து மிஸ் பண்ண கூடாதுங்க இது வந்து கறி வடகங்க தாளிக்கிறது கறி வடகம் இருந்துச்சுனா வெங்காயம் தேவை இல்லங்க இந்த இத மட்டும் போட்டு தலச்சா குழம்பு நல்லா இருக்கும் கறி வடகம் இது வந்து 100 கிராம் முருங்கைக்கீரைங்க இது தக்காளிங்க தக்காளி அரைஞ்சு உடம்பு மிக்ஸில நல்லா நைஸா அரைச்சுக்கணும் சரிங்களா இது தேவையான அளவு எண்ணெய் நம்ம குழம்பு மிளகாயத்துல உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க வாங்க கருவாடு முருங்கைக்கீரை சாம்பல் எளிமையா ஒரு குயிக்ல எப்படி ஒரு குயிக்ல நம்ம அந்த குழம்பை நம்ம வச்சிரலாம் சரிங்களா கொஞ்சோண்டு புளி தண்ணி வச்சிக்கணும்ங்க கொஞ்சோண்டு புளி ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் ஊற போட்டுக்கங்க இப்போ குழம்பு கரைச்சுக்கலாம் வாங்க தேவையான உப்பு போட்டு நம்ம குழம்பு மிளகாய் எப்போதும் போடுவோம்ல வீட்ல மிளகாய் மல்லி அத நமக்கு தேவையான அளவு போட்டு நம்ம கரைச்சுக்கலாம் பாருங்க फ्रेंड्स அடுப்புல எண்ணெய் வச்சிட்டேன் இப்போ வடகம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் மண் சட்டில செஞ்சா தாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் கருவேப்பிலைய போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வரம் கட்டுவாங்க வரங்கிட்டீங்க இப்போ முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிட்டு இப்போ குழம்பு கரைச்சி ஊத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு கரைச்சி ஊற்றிக்கிங்க இல்லை தக்காளி பழத்தை நான் நைஸாக மிக்சியில் அரைஞ்சி இந்த குழம்போட கலந்துக்கிட்டேங்க சரிங்களா குழம்பு தூளோட இப்போ தேவையான அளவு நான் உப்பும் போட்டுட்டேன் கொதிக்கிட்டு வாங்க நல்லா கொதிச்சிட்டிங்க இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு தேங்காய் பழம் அரைச்சி ஊற்றினா போதும் தேங்காய் பால் ஆப்ஷன் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கிங்க இல்லைன்னா இல்லை கல்லே கருவாட்டு குழம்பு சூப்பராக தான் இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை நம்ம போட்டுக்கலாங்க கொதிக்கிட்டு வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ அடுப்பை இறக்கலாம் கொஞ்சோண்டு நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் ஓகேவா முருங்கைக்கீரை நம்ம அடிக்கடி போனால் சாப்பாட்டில் சேர்த்துக்கணுங்க நம்ம ஹீமோக்ளோபின் அளவு வந்து நமக்கு அதிகமாகுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி மூடிடலாங்க சரிங்களா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரைட் சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சாதாரண கருவாட்டு குழம்புல கூட நம்ம முருங்கைக்கீரை விடக்கூடாது அதை சேர்த்து முருங்கைக்கீரையோடு சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இன்னும் இம்யூனிட்டி பண்ண நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஹீமோக்ளோபின் நமக்கு அதிகமாக கிடைக்கும் சரிங்களா ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல நம்ம வந்து அளவாக வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு எந்த நோயை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க சரிங்களா மன்றாட சாப்பிட்ற சாப்பாடு தான் கொஞ்சோண்டு விழிப்புணர்வோடு இருந்தால் நம்ம போதும் நம்ம நம்ம நலமுடன் வாழலாங்க என்னோடய சேனலை இது வரைக்கும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்